நாதஸ்வரம் சீர்மடமா மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இவங்க அருண் சேகர் என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணம் ஆகி ஒரு வருடமே ஆன நிலையில இவங்களை குறித்து ஒரு சோக செய்தி வந்திருக்கு. அதாவது நடிகை ஸ்ருதியுடைய கணவர் அரவிந்த் இன்று மாரடைப்பால திடீர்னு உயிரிழந்திருக்காரு. ஸ்ருதி அரவிந்திற்கு கடந்த ஆண்டுதான் திருமணம் நடந்தது. இருவரும் தல தீபாவளி ஸ்பெஷலாக அளித்திருந்த பேட்டியில பலரும் எங்களுடையது காதல் திருமணம் நினைக்கிறாங்க, ஆனா இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ். அண்ட் அரவிந்த் ஃபிட்னஸ்ல ரொம்பவே கவனமா இருப்பேன், ஜிம் ஒர்க் அவுட் டயட் எல்லாமே சரியா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. உடல் மீது ரொம்பவே அக்கறை கொண்டிருந்த அரவிந்த் மிஸ்டர் தமிழ்நாடு 2022 பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்நிலையில இன்று அரவிந்த் மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. அவருடைய மறைவு சின்னத்திரை நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஸ்ருதி அரவிந்த் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அரவிந்தும் ஸ்ருதியும் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமா நடிப்புல இருந்து விலகி பிசினஸ்ல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க ஸ்ருதி. இந்நிலையில அரவிந்தருடைய இறப்பு ஸ்ருதிக்கு பேரழப்பு தான் என அவருடைய ரசிகர்கள் சின்னத்திரை நடிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு.